ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் விக்னேஷ். வெல்கம் டு குவான்ஸ் ஆப். ஸோ ஐ ஹோப் நீங்கள் எல்லோரும் தமிழ் வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கீங்க. உங்களோட என்ன கருத்துக்கள் உண்டு அதை டெஃபினட்டாக தயவு செஞ்சு கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. ஓகே, நீங்கள் எப்போ வரைக்கும் கமெண்ட் செக்ஷனில் ஒன்றும் போடலையோ அப்போ வரைக்கும் எங்களுக்கு தெரியாது உங்களோட ரிக்குவயர்மெண்ட் என்னது, உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக எந்த டூலை பற்றி தெரிஞ்சுக்கணும், உங்களோட என்ன டவுட்டு எங்களுக்கு ஒன்றும் புரியாது. ஸோ ப்ளீஸ் கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. ஓகே, அண்ட் இப்போ வரைக்கும் நீங்கள் குவான்ஸ் ஆப்போட அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணல, நீங்கள் வந்து குவான்ஸ் ஆப்பில் புதுசாக ஜாயின் பண்ணியிருக்கீங்கன்னாக்கா தயவு செஞ்சு குவான்ஸ் ஆப்போட அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணுங்க. ஓகே, ஸோ குவான்ஸ் ஆப்போட அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணதும் இமீடியட்டாக உங்களுக்கு 25 ஃப்ரீ டூல்ஸோட ஆக்சஸ் கிடச்சிரும். ஓகே, ஸோ அந்த 25 ஃப்ரீ டூல்ஸை நீங்கள் டெஃபினட்டாக யூஸ் பண்ணலாம், இட் வில் பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ. அப்பார்ட் ஃப்ரம் தட், குவான்ஸ் ஆப்பில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட 70-80 டூல்ஸ் இருக்குது, கரெக்டாக. ஸோ அந்த 70-80 டூல்ஸில் 25 டூல்ஸ் வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் இமீடியட்டாக உங்களுக்கு கிடச்சிரும். பட் அப்பார்ட் ஃப்ரம் தட், இஃப் யூ வாண்ட் டு நோ மோர் அபவுட் த பெய்ட் டூல்ஸ், ஏன்னா ஒரு சில ப்ரோப்ரைட்டரி டூல்ஸ்லாம் இருக்குது குவான்ஸ் ஆப்பில், உங்களுக்கு அதை பற்றிலாம் தெரிஞ்சுக்கணுன்னாக்கா நான் வந்து கீழே வீடியோ லைப்ரரியோட லிங்க் கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில், நீங்கள் அதை கிளிக் பண்ணி டைரெக்டாக வீடியோ லைப்ரரிக்கு வரலாம். ஆர் எல்ஸ் நீங்கள் அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா இங்கே பாருங்கள் லேர்ன் செக்ஷனுக்கு போங்க, செல்ஃப் லேர்னிங் இருக்குல்ல அது கீழே பாருங்கள் வீடியோ லைப்ரரி இருக்குது. ஸோ வீடியோ லைப்ரரி என்னதுனாக்கா இங்கே குவான்ஸ் ஆப்பில் எவ்வளோ டூல்ஸ் இருக்கோ எல்லா சகல டூல்ஸையும் நாங்கள் இங்கே ரெக்கார்ட் பண்ணி போட்டிருக்கோம். அண்ட் இதை பார்க்குறதுக்கு உங்களுக்கு ஒரு காசு செலவு இல்லை, நீங்கள் ஃப்ரீயாக பார்க்கலாம். பிடிச்சிருந்ததுனாக்கா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். புரியலனாக்கா மேலே ஹெல்ப்லைன் நம்பர் இருக்குது, ஹெல்ப்லைன் நம்பரில் இமீடியட்டாக எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே, அண்ட் என்ன டவுட் இருக்கோ எல்லாம் நீங்கள் கேட்கலாம். ஓகே, இங்கே நீங்கள் லாங்குவேஜ் இருக்குது பாருங்கள், லாங்குவேஜில் போய் தமிழ் செலக்ட் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே நான் பர்சனலாக ரெக்கார்ட் பண்ணி போட்ட தமிழ் வீடியோஸ். ஸோ டெஃபினட்டாக இந்த தமிழ் வீடியோஸ்லாம் பாருங்கள். அண்ட் என்ன டவுட் வந்தாலும் மேலே ஹெல்ப்லைன் நம்பரில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். உங்களுக்கு தமிழில் தான் பேசணுன்னாக்கா நீங்கள் இங்கே பாருங்கள் ப்ரொஃபைலுக்கு போங்க, சப்போர்ட் இருக்குது பாருங்கள், சப்போர்ட்டுக்கு போங்க, support@quantsapp.com இருக்குது பாருங்கள். ஸோ support@quantsapp.com போய் நீங்கள் என் பேரை போடலாம், என் பேர் விக்னேஷ், ஸோ எங்களுக்கு விக்னேஷ் கூட பேசணும்னு சொன்னீங்கன்னா அவங்க கனெக்ட் பண்ணுவாங்க. அண்ட் உங்களோட என்ன டவுட் உண்டோ அதை நம்ம தமிழ்லேயே கிளியர் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இன்னித்த ட்ரேட் அண்ட் இன்னித்த டாபிக் என்னது, நம்ம எதை பற்றி பேச போகிறோம் கேட்டிங்கனாக்கா இன்றைக்கி வந்து ஒரு ஸ்விங் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி ஃபார் பிகினர்ஸ். ஓகே, ஸோ ஸ்விங் ட்ரேடிங்க்கு எங்கள்கிட்ட ஒரு டூல் இருக்குது, அந்த டூலை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பேச போகிறோம். தட் இஸ் யூ கேன் சே PCR. ஓகே, புட் கால் ரேஷியோ பற்றி நம்ம பேச போகிறோம் இன்னித்த டாபிக். அண்ட் புட் கால் ரேஷியோவை நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம் ட்ரேடிங்கில் அதையும் நம்ம பார்ப்போம். ஓகே, கிவ் மீ எ செகண்ட். PCR, PCRனா என்னது நீங்கள் கேட்டிங்கனாக்கா த ஃபுல் ஃபார்ம் ஆஃப் PCR இஸ் புட் கால் ரேஷியோ. ஓகே, இட் இஸ் புட் கால் ரேஷியோ. இப்போ புட் கால் ரேஷியோனா என்னது, பிசிஆரை வந்து நம்ம யூஸ்வலி ரைட்டர்ஸோட பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து பார்ப்போம். ஓகே, சே ஃபார் எக்ஸாம்பிள் புட் ரைட்டர்ஸ் டிவைடட் பை கால் ரைட்டர்ஸ். ஓகே, ஸோ லெட்ஸ் சே இப்போ புட் பிசிஆரோட ஃபார்முலா நான் முதல்ல போடுறேன், புட் ரைட்டர்ஸ் டிவைடட் பை கால் ரைட்டர்ஸ். ஓகே, இப்போ புட் ரைட்டர்ஸ் டிவைடட் பை கால் ரைட்டர்ஸ், லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள் புட் ரைட்டர்ஸ் வந்து 400,000 இருக்காங்க. ஓகே, இப்போ புட் ரைட்டர்ஸ்னா என்னது, கால் ரைட்டர்ஸ்னா என்னது. ஓகே, இப்போ புட் ரைட்டர்ஸ் லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சப்போர்ட் லெவல் இருக்குது, அண்ட் அந்த சப்போர்ட் லெவல் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, நீங்கள் பிலீவ் பண்ணுறீங்க இந்த ஸ்டாக் வந்து இது கீழே போகாதுன்னா நம்ம யூஸ்வலி அங்கே போய் புட்டை செல் பண்ணுவோம். அண்ட் ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஸ்ட்ராங்காக இருக்குது, அண்ட் இஃப் யூ ஆர் பிலீவிங் தட் த ஸ்டாக் இஸ் நாட் கோயிங் டு பிரேக் தட் ரெசிஸ்டன்ஸ், தென் வாட் வி டூ, வி யூஸ்வலி கோ அண்ட் செல் அ கால் அட் தட் லெவல். ஓகே, ஸோ கால் ரைட், புட் ரைட்டர்ஸ் டிவைடட் பை கால் ரைட்டர்ஸ், லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள் புட் ரைட்டர்ஸ் 400,000 இருக்காங்க, கால் ரைட்டர்ஸ் 200,000 இருக்காங்க. ஸோ இஃப் யூ டிவைட் 400,000 by 200,000 இட் வில் பி வாட் யூ கேன் சே, த ஆன்சர் வில் பி 2, கரெக்ட். இப்போ 2 வந்து இட் இஸ் கிரேட்டர் தேன் 1, சிம்பிள், இட் இஸ் கிரேட்டர் தேன் 1. ஸோ வென் யூ டிவைட் புட் ரைட்டர்ஸ் டிவைடட் பை கால் ரைட்டர்ஸ், இட் இஸ் கிளியர்லி இண்டிகேட்டிங் தட் புட் ரைட்டர்ஸ் ஆர் வின்னிங், புட் ரைட்டர்ஸ் ஆர் மோர். புட் ரைட்டர்ஸ் ஜாஸ்தி இருக்காங்கனாக்கா அதுக்கு என்ன அர்த்தம், வென் புட் ரைட்டர்ஸ் ஆர் மோர் இட் மீன்ஸ் த சப்போர்ட் இஸ் கெட்டிங் ஸ்ட்ராங்கர், கரெக்ட். வென் புட் ரைட்டர்ஸ் ஆர் மோர் வி கேன் எக்ஸ்பெக்ட் அ அப்சைட் மூவ், கரெக்ட். ஸோ வென்எவர் பிசிஆர், வென்எவர் ஓஐபிசி, ஓகே, வென்எவர் பிசிஆர், லெட்ஸ் சே பிசிஆர், பிசிஆர் இஸ் கிரேட்டர் தேன் 1, இட் இஸ் அன் இண்டிகேஷன் ஆஃப் புலிஷ்னஸ் சொல்லலாம் நம்ம. ஓகே,
பிசிஆர் ஒன்றுக்கு மேலே இருந்ததுன்னா நம்ம அதை புல்லிஷ் சொல்லலாம். ஓகே, ஸோ ஐ ஹோப் உங்களுக்கு பிசிஆரோட கன்செப்ட் கிளியர் ஆகிருக்கும். ஓகே, இப்போ பிசிஆர்லேயே நம்ம பார்த்தோம்னாக்க ரெண்டு மூணு விதமான பிசிஆர் இருக்கும். ஒன்று வந்து ஓஐ பிசிஆர் உண்டு, ஓகே, ஓஐ பிசிஆர் உண்டு. அடுத்தது வந்து வால்யூம் பிசிஆர் உண்டு. மூணாவது வந்து மாடிஃபைடு பிசிஆர். ஓகே, ஸோ இதை பற்றி நம்ம பார்ப்போம். இப்போ ஓஐ பிசிஆர்னா என்னது நீங்கள் கேட்டிங்கனாக்கா, லெட்ஸே ஓஐ பிசிஆரில் எப்படின்னாக்கா ப்ரைஸ் மேலே போச்சுனாக்கா ஓஐயும் மேலே போகும். ஓகே, லெட்ஸே ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இஸ் கோயிங் அப் தென் இவன் த ப்ரைஸ் வில் கோ அப். தட் இஸ் ரெண்டுமே இங்கே புல்லிஷாக இருக்கும். ஓகே, அண்ட் வால்யூம் பிசிஆர் எப்படின்னாக்கா நம்ம சொல்லலாம் இட் இஸ் இன்வர்ஸ்லி ரிலேட்டட் டு ஃபியூச்சர் ப்ரைஸ். ஓஐ பிசிஆர் எப்படின்னா இட் இஸ் டைரக்ட்லி ப்ரப்போர்ஷனல் டு ஃபியூச்சர் ப்ரைஸ். ஓகே, ஸோ இது ஓப்பன் இன்ட்ரெஸ்ட், லைக் பிசிஆர் மேலே போச்சுனாக்க ப்ரைஸும் மேலே போகும். வென் இன்கேஸ் ஆஃப் வால்யூம் பிசிஆர், இன்கேஸ் ஆஃப் வால்யூம் பிசிஆர் இஃப் ஒன் கோஸ் அப் த அதர் வில் கம் டவுன். ஏன் நீங்கள் கேட்டிங்கனாக்க ஓஐ பிசிஆர் வந்து நம்ம ரைட்டர்ஸோட பர்ஸ்பெக்டிவ்லேருந்து பார்ப்போம். ஓகே, இப்போ தானே நம்ம இங்கே பார்த்தோம். இப்போ பாருங்கள் பிசிஆர் மேலே போகிறது வச்சுக்கோங்க, தட் இஸ் ஒன்றுலேருந்து ரெண்டு, ரெண்டுலேருந்து மூணு போகிறதுனாக்க சப்போர்ட் ஸ்ட்ராங்காக இருது, ப்ரைஸ் மேலே போகும். ஸோ ப்ரைஸ் மேலே போகிறது அண்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டும் மேலே போகிறது நம்ம சொல்லலாம். பட் வென் இட் கம்ஸ் டு வால்யூம் பிசிஆர் வி லுக் அட் இட் ஃப்ரம் வால்யூம் பர்ஸ்பெக்டிவ். இப்போ வால்யூம் கூடுறதுனாக்கா அதுக்கு என்ன அர்த்தம்? இஃப் வால்யூம் இஸ் இன்க்ரீஸிங், okay, on either side, be it a call or a put, if volume is increasing, what does it mean? That means more hedge positions are being created. இப்போ ஹெச் பொசிஷன்ஸ் கிரியேட் ஆகுதுனாக்கா அது என்ன அர்த்தம் கேட்பீங்க. இப்போ கால் ரைட்டர்ஸ் இருக்காங்க, புட் ரைட்டர்ஸ் இருக்காங்க. ஓகே, தே ஆர் எக்ஸ்பெக்டிங் த மார்க்கெட் டு மூவ் மோர். வாட் தே வில் டூ? தே வில் ஸ்டார்ட் பைங் ஓடிஎம் கால் அண்ட் ஓடிஎம் புட் டு ஹெச் தியர் பொசிஷன்ஸ். வெரி சிம்பிள், கரெக்ட். ஸோ இப்போ புட் சைடில் வால்யூம் கூடுறதுனாக்கா என்ன ஆகுது? புட் ரைட்டர்ஸ்க்கு பயம் வந்திருக்கு, மார்க்கெட் கீழே விழுறதுக்கான வாய்ப்பு இருக்குண்டு. ஸோ வாட் தே வில் டூ? தே வில் கோ அண்ட் ஸ்டார்ட் பையிங் ஓடிஎம் புட் ஆப்ஷன்ஸ். இப்போ கால் சைடில் வால்யூம் கூடுறதுனாக்கா கால் ரைட்டர்ஸ்க்கு பயம் வந்திருக்கு. ஓகே, ஸோ எந்த சைடில் வால்யூம் கூடுறதோ அந்த பக்கம் மார்க்கெட் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஸோ இப்போ வால்யூம் பிசிஆர் கூடுறதுனாக்கா ப்ரைஸ் எப்போதுமே கீழே வரும். வால்யூம் பிசிஆர் இஸ் இன்வர்ஸ்லி ப்ரப்போர்ஷனல். வால்யூம் பிசிஆர் கூடுறதுனாக்கா ப்ரைஸ் கீழே வரும். ஏன்னாக்கா வால்யூம் பிசிஆரை வந்து நம்ம பையர்ஸ் பர்ஸ்பெக்டிவ்லேருந்து பார்ப்போம். இங்கே வந்து நம்ம புட் ரைட்டர்ஸ் பை கால் ரைட்டர்ஸ் வச்சுருக்கோம், கரெக்ட். பட் இஃப் யூ ஆர் டாக்கிங் ஃப்ரம் வால்யூம் பிசிஆர், நீங்கள் வால்யூம் பிசிஆரை பற்றி நம்ம பேசுகிறோம்னா இன்ஸ்டெட் ஆஃப் ரைட்டர்ஸ் யூ கேன் கன்சிடர் இட் ஆஸ் பையர்ஸ். புட் பையர்ஸ் பை கால் பையர்ஸ், லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள். ஓகே, ஸோ இப்போ பாருங்கள் புட் பையர்ஸ் பை கால் பையர்ஸ் வச்சு 400,000 டிவைடட் பை 200,000 பண்ணோன்னாக்க 2 வருது. இட் இஸ் அகெயின் மோர் தேன் 1. தட் மீன்ஸ் ஹூ ஆர் வின்னிங்? புட் பையர்ஸ் ஆர் வின்னிங். ஸோ வால்யூம் பிசிஆர் எப்போது ஒன்றுக்கு மேலே போச்சு வச்சுக்கோங்க, ஒன்றுக்கு மேலே வால்யூம் பிசிஆர் போச்சுன்னா ப்ரைஸ் கீழே வரும். பிகாஸ் தட் இஸ் அ நெகட்டிவ் இண்டிகேஷன், யூ கேன் சே. ஓகே, அண்ட் மாடிஃபைட் பிசிஆரும் வால்யூம் பிசிஆரும் நம்ம சொல்லலாம் மோர் ஆர் லெஸ் சேம். ஓகே, கேரக்டரிஸ்டிக் வந்து சேம். இப்போ இதெல்லாம் ஓகே, ஓஐ பிசிஆர் புரிஞ்சிருச்சு, வால்யூம் பிசிஆர் புரிஞ்சிருச்சு, மாடிஃபைடு பிசிஆர் புரிஞ்சிருச்சு, எல்லாம் சரி. நவ் தேர் இஸ் அ காமன் கேரக்டரிஸ்டிக் ஆஃப் ஆல் திஸ் த்ரீ திங், ஓஐ வால்யூம் அண்ட் மாடிஃபைடு. பிசிஆரோட ஒரு காமன் கேரக்டரிஸ்டிக் இருக்கு, தட் இஸ் மீன் ரிவர்ட்டிங். காமன் கேரக்டரிஸ்டிக் தட் இஸ் மீன் ரிவர்ட்டிங். இப்போ மீன் ரிவர்ட்டிங்னா என்னது நீங்கள் கேட்டிங்கனாக்கா பிசிஆர் எப்படினாக்கா இங்கே பாருங்கள் இப்படி இப்படி மூவ் ஆகும், மேலே போச்சுன்னா திருப்பி கீழே வரும். ஓகே, இப்படி கீழே போச்சுன்னா மேலே வரும். ஸோ பிசிஆர் வந்து எப்போதுமே மீன் ரிவர்ட்டிங், மேலே போச்சுனாக்கா இம்மிடியேட்டாக கீழே வந்துடும், கீழே போச்சுனாக்கா திருப்பி மீன் கிட்டே வந்துடும். ஓகே, பிசிஆர் வில் நெவர் பி ட்ரெண்டிங். ஓகே, இப்போ 5 இருக்குது, 5 10 போயிடுச்சு, 10 100, 100 1000 அப்படிலாம் போகாது. பிசிஆர் வந்து மீன் ரிவர்ட்டிங். ஓகே, இப்போ மேலே போச்சுனாக்கா திருப்பி மீனுக்கு வந்துடும், கீழே போச்சுன்னா அங்கேருந்து திருப்பி மீனுக்கு வந்துடும். வெரி சிம்பிள். ஓகே, ஸோ ஐ ஹோப் த ஹோல் கன்செப்ட் இஸ் கிளியர். வாட் இஸ் பிசிஆர், வாட் இஸ் ஓஐ பிசிஆர், வாட் இஸ் வால்யூம் பிசிஆர், வாட் இஸ் மாடிஃபைட் பிசிஆர், எவ்ரி திங் இஸ் கிளியர், கரெக்ட். அண்ட் இது புரியலன்னா இன்னொரு தரம் இந்த வீடியோவை ரிவைண்ட் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம டைரெக்டாக அப்ளிகேஷனுக்கு போய் எப்படி ட்ரேட் எடுக்கணுங்கிறத பார்ப்போம். ஓகே, ஸோ இங்கே பாருங்கள், இதுதான் குவான்ட்ஸ் ஆப்போட அப்ளிகேஷன். ஓகே, ஸோ லெட் மீ கிவ் யூ அ ப்ரீஃப் இன்ட்ரடக்ஷன் அபவுட் த ஹோம் பேஜ் ஃபர்ஸ்ட். ஸோ ஹோம் பேஜை நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க
அங்கே பாருங்கள் ரைட் ஹேண்ட் சைட் டாப்பில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி இருக்குது பாருங்கள். ஓகே, ஸோ அங்கே நீங்கள் நரேஷன் இருக்குது பாருங்கள், நிஃப்டியில் ஷார்ட் கவரிங், ஃபின் நிஃப்டியில் ஷார்ட், பேங்க் நிஃப்டியில் லாங், அலாங் வித் ப்ரைஸ், ப்ரைஸ் சேஞ்ச், ஓஐ பர்சன்டேஜ், எவ்ரி திங் இட் இஸ் விசிபிள். அண்ட் இப்போ நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய ஃபேன்சி இண்டிகேட்டர்ஸ் இருக்குது பாருங்கள், நிறைய டூல்ஸ் இருக்குது. அதனால தான் நான் சொன்னேன், கூடிய சீக்கிரம் அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணுங்கள், ஃப்ரீ டூல்ஸ் எதெல்லாம் கிடைக்கிறதோ அதை யூஸ் பண்ண ஆரம்பிங்க. ஓகே, அண்ட் நவ் வாட் வி வில் டூ இஸ் அனலைஸில் போய் இங்கே பாருங்கள் பிசிஆர் ஆப்ஷன் இருக்குது. ஓகே, ஸோ இங்கே பாருங்கள், இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் ஓஐ பிசிஆர் இருக்குது, இங்கே வால்யூம் பிசிஆர் இருக்குது. ஓஐ பிசிஆர் நம்ம என்ன சொன்னோம், இட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல். ஓஐ பிசிஆர் கூடித்துனா ப்ரைஸும் மேலே போகும், ஆனால் வால்யூம் பிசிஆர் கூடித்துனாக்கா ப்ரைஸ் கீழே வரும். கரெக்ட். இப்போ பாருங்கள் ஓஐ பிசிஆர் நேற்றுக்கு 0.4896, கரண்ட் பிசிஆர் இன்னித்து பிசிஆர் பாருங்கள் 0. ஓஐ பிசிஆர் கூடி இருக்கு, ப்ரைஸ் மேலே போகணும். இப்போ நீங்கள் வால்யூம் பிசிஆர் பாருங்கள், இங்கே பாருங்கள் சேஞ்ச் இன் வால்யூம் பிசிஆர் நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் 0.422, இங்கே பாருங்கள் குறைஞ்சிருக்கு. கரெக்ட். ஸோ ஓஐ பிசிஆர் கூடி இருக்கு, வால்யூம் பிசிஆர் குறைஞ்சிருக்கு, தெரியறதா கரெக்டாக பாருங்கள் இந்தியன் ஹோட்டல்ஸில். ஸோ இது வந்து ஐடியல் செனாரியோ ஃபார் புலிஷ்னஸ். இன்னைக்கு இந்தியன் ஹோட்டல்ஸ் மேலே தான் போயிருக்கும். லெட் அஸ் கோ அண்ட் செக் அனலைஸ் சார்ட் இந்தியன் ஹோட்டல்ஸ். இங்கே பாருங்க இன்னித்து கேண்டல் பாருங்க என்னமா மேலே போயிருக்கு பாருங்க இந்தியன் ஹோட்டல்ஸில். இப்போ இட் இஸ் ஆல்மோஸ்ட் ஆன் த வெர்ஜ் ஆஃப் பிரேக் அவுட். இந்தியன் ஹோட்டல்ஸ் வந்து இப்போ 700 பிரேக் பண்ணிடுச்சு, இன்னும் நல்லா மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி பாருங்க இன்னித்து கேண்டல் பாருங்க, கேன் யூ சி? ஸோ அதான் பிசிஆர். ஸோ அதை வச்சே நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் இன்றைக்கி ஸ்டாக் மேலே போயிருக்குமா கீழே போயிருக்குமாங்கிறது. ஓகே, ஸோ இதை வச்சே கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணலான்னா, எந்த ஸ்டாக்கை பிக் பண்ணணுன்னா எங்கே ஓஐ பிசிஆர் கூடியிருக்கு, எங்கே வால்யூம் பிசிஆர் குறைஞ்சிருக்கு பார்த்து நீங்கள் ஸ்டாக்ஸை பிக் பண்ணலாம். தட் இஸ் ஒன் சச் திங். அண்ட் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் ஓஐ பிசிஆர் ஹிஸ்டாரிக்கல் இருக்குது. நான் இங்கே போகிறேன், இங்கே வந்து இப்போ ஓஐ பிசிஆர் நான் என்ன சொன்னேன், இட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். ஓகே, இங்கே பாருங்கள் பச்சை கலரில் உள்ள லைன் வந்து பிசிஆர், மஞ்சள் கலர் லைன் வந்து ஃபியூச்சர். சரியா, இங்கே பாருங்கள் பச்சை கலர் லைன் எங்கெல்லாம் மேலே போகிறதோ மஞ்சளும் மேலே போயிருக்கு, பச்சை எங்கெல்லாம் கீழே வருதோ மஞ்சளும் கீழே வந்திருக்கு. கீழே பாருங்க, இங்கே பாருங்கள் பச்சை மேலே போயிருக்கு, மஞ்சளும் மேலே போயிருக்கு. சிம்பிள். இங்கே பாருங்கள் பச்சை கீழே வருது, மஞ்சளும் கீழே வருது. கரெக்ட். ஸோ எங்கெல்லாம் ஓஐ பிசிஆர் விழுறதோ ப்ரைஸும் விழுவும், எங்கெல்லாம் ஓஐ பிசிஆர் கூடுறதோ ப்ரைஸும் கூடும். தட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். ஓகே, அண்ட் இது வந்து மீன் ரிவர்ட்டிங் நம்ம சொன்னோம். கரெக்டாக இங்கே பாருங்கள் பிசிஆர் மேலே போகிறது, திருப்பி பாருங்கள் கீழே வந்துடுது. இது பாருங்கள் கீழே போச்சு, திருப்பி மீன் கிட்டே வருது, மேலே போகிறது திருப்பி கீழே வருது. ஸோ இட் இஸ் ஆல்வேஸ் மீன் ரிவர்ட்டிங். ஓகே, இங்கே வந்து நீங்கள் என்ன பண்ணலான்னாக்க ஒரு கரெக்டான பாயிண்ட்டை நீங்கள் ட்ரை ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஓகே, இப்போ எப்போதும் இந்த பிசிஆர் வந்து எந்த லெவல்லேருந்து கீழே வருதுங்கிறத நீங்கள் பார்க்கலாம். ஓகே, அண்ட் இது டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல்ல. இப்போ பாருங்கள் இந்த லெவல்லேருந்து பிசிஆர் எப்போதும் மேலே போகிறது வச்சுக்கோங்க. லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து ஒரு சப்போர்ட் லெவல் ஃபார் பிசிஆர். ஸோ லெட்ஸ் சே இங்கேருந்து இந்த பிசிஆர் இது வந்து என்னால் இப்போது ஆக்சஸ் பண்ண முடியல ஸ்க்ரீனை, நீங்கள் வந்து அப்புறமா செக் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ எப்போல்லாம் இது இங்கே பாருங்கள். ஓகே, ஸோ லெட்ஸ் சே இங்கேருந்து எப்போதுமே பிசிஆர் மேலே போகுது. இப்போ வந்து பிசிஆர் உள்ளத்துலேயே மேலே இருக்குது. ஓகே, ஸோ இந்த டைத்தில் நான் ட்ரேட் எடுக்க மாட்டேன். பட் சே ஃபார் எக்ஸாம்பிள் பிசிஆர் திருப்பி கீழே வருது வச்சுக்கோங்க இந்த லெவலுக்கு. ஓகே, இந்த லெவலுக்கு திருப்பி பிசிஆர் வந்துருச்சுனாக்கா அட் தேட் பாயிண்ட் இன் டைம் ஐ கேன் கோ அண்ட் டேக் அ ட்ரேட், பிகாஸ் இங்கேருந்து பிசிஆர் கூடும். அண்ட் பிசிஆர் கூடித்தினா என்னாகும், ஸ்டாக்கும் கூடும். சிம்பிள். அடுத்தப்பில் பாருங்கள் வால்யூம் பிசிஆர். இப்போ வால்யூம் பிசிஆர் நீங்கள் பார்த்தீங்கன்னா இட் இஸ் இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் ஆஸ் ஐ சைட். இங்கே பாருங்கள் இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா வால்யூம் பிசிஆர் நீல கலர் அண்ட் ஃபியூச்சர் ப்ரைஸ் வந்து மஞ்சள் கலர். ஓகே, இங்கே பாருங்கள் மஞ்சளும் கீழே வந்திருக்கு, இதுவும் கீழே வந்திருக்கு, இது மேலே போயிருக்கு, இதுவும் மேலே போயிருக்கு. இங்கே பாருங்கள் கீழே வந்திருக்கு, இதுவும் கீழே வந்திருக்கு. கரெக்ட். இங்கே பாருங்கள் இன்வர்ஸாக இருக்குது. நீங்கள் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், கிவ் மீ எ செகண்ட். இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள் மேலே போயிருக்கு, கீழே வந்திருக்கு. இங்கே பாருங்கள் மேலே போயிருக்கு, இது கீழே வந்திருக்கு. இங்கே பாருங்கள் இங்கே மேலே போயிருக்குது, இது பாருங்கள் கீழே வந்திருக்கு. ஸோ இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள். ஸோ ஐ ஹோப் திஸ் இஸ் கிளியர். வால்யூம் பிசிஆர் வந்து இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்கும். ஓகே, நவ் வாட் வீ ஹேவ் டு டூ, சிம்பிள். இதெல்லாம் சரி தான். ஓகே, பட் நம்ம ட்ரேட் எப்படி எடுக்கணும்னு கேட்டிங்கன்னா ஓஐ பிசிஆர் ஹிஸ்டாரிக்கலுக்கு போங்க. ஓகே, ஓஐ பிசிஆர் ஹிஸ்டாரிக்கலில் போய் மாடிஃபைடு பிசிஆர் இருக்குது பாருங்கள், இதை ஆனாகவே வைங்க, இதை ஆஃப் பண்ணாதீங்க. இதை ஆஃப் பண்ணிங்கன்னா ஓஐ பிசிஆர் ஆகிடும். பட் வாட் வி வாண்ட் மாடிஃபைடு பிசிஆர். ஸோ இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெட் ட்ரங்கல், க்ரீன் ட்ரங்கல் ரெண்டு தெரியும். ஸோ க்ரீன் இண்டிகேட்ஸ் புலிஷ்னஸ், ரெட் இண்டிகேட்ஸ் பேரிஷ்னஸ். இந்த கிராஃப் ரொம்ப கன்ஃபியூசிங்காக இருக்கும். ஓகே, ஸோ அவாய்ட் திஸ் அண்ட் ஃபோக்கஸ் ஆன் த ரைட் ஹேண்ட் சைட். இப்போ பாருங்கள் ஆட்டோமேட்டிக்காக 4ஆம் தேதியே எனக்கு பிசிஆர் சிக்னல் கொடுத்துருச்சு.
a bullishness. இங்க பாருங்க green triangle தெரியுறதா? So on 4th September, Indian Hotels was a buy at 663 and you can see the price today it is 695. An ideal swing trading indicator. இன்னித்து topic என்னது swing trading. எப்படி பண்ணலாம்? இப்படி பண்ணலாம். Simple. So இங்கே direct உங்களுக்கு signal வந்துரும் bullishness வடுது. அடுத்த நாளைக்கு நீங்க போய் buy பண்ணலாம். Let us go and check out some other stock. India Mart. இங்க பாருங்க. இங்க நீங்க trap ஆகலாம் ஏன்னா multiple signals வருது. Okay. ஸோ இப்போ நீங்கள் நேத்தித்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க 3050 சிக்னல் வந்திருக்கு, இன்றைக்கி மேலே போயிருக்கு கரெக்டாக. ஓகே அண்ட் லெட்ஸ் ஏ இண்டிகோவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தான் சிக்னலே வருது. இங்கே பாருங்க 6ஆம் தேதி செல் சிக்னல் வந்திருக்கு, ஆல்மோஸ்ட் காஸ்ட் டு காஸ்ட் தான் இருந்திருக்கு, ஜாஸ்தி மூவே வரல. ஓகே இங்கே பாருங்க ஒன் மோர் செகண்ட். இங்கே பாருங்க நல்ல அக்யூரசி. ஓகே 20ஆம் தேதி க்ரீன் ட்ரையாங்கிள் கரெக்ட். ஸோ இங்கே பாருங்க 20ஆம் தேதி க்ரீன் ட்ரையாங்கிள் கிடச்சிருக்கு 4303. ஸோ இங்கேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா நல்ல மூவ் வந்திருக்கு, 500 மூவ் 5 நாளில் கொடுத்துருக்கு ஸ்டாக் கரெக்ட். ஸோ இதை நீங்கள் கேட்கலாம் இப்போ ஸ்டாண்ட் அலோனாக யூஸ் பண்ணலாம், ஏன்னா மல்டிபிள் டைம்ஸ் நீங்கள் ட்ராப் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது கரெக்ட். இது வந்து ரொம்ப நல்ல மூவ் கொடுக்கும், ரொம்ப நல்ல சிக்னல்ஸ் கொடுக்கும், ரொம்ப நல்ல மூவ் கிடைக்கும். பட் இது வந்து ஃப்ரீக்வெண்ட்லி சிக்னல்ஸை சேஞ்ச் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஓகே ஸோ நீங்கள் வந்து இதை வந்து ஒரு சில ஸ்டாக்கில் நீங்கள் பேக் டெஸ்ட் பண்ணி இதை யூஸ் பண்ணலாம். பட் இப்போ இங்கே பாருங்கள் 1412 தான் சிக்னல் கொடுத்துருக்கு, 1432 போயாச்சு கரெக்ட். ஸோ லேட்டஸ்ட் சிக்னல்ஸ் இது கொடுத்து இங்கே பாருங்கள் இண்டஸ் டவரில் பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல் மூவ். இண்டஸ் டவரில் பாருங்கள் 19ஆம் தேதி பை சிக்னல் இன்றைக்கி 418 கொடுத்துருக்கு, இன்றைக்கி 460 கரெக்ட். ஸோ இதை வந்து நீங்கள் இண்டிவிஜுவலாகவும் ஸ்டாண்டர்டாகவும் யூஸ் பண்ணலாம். பட் இஃப் யூ கேன் கிளப் இட் வித் சம் அதர் டூல். இதை பற்றி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், ட்ராப் இண்டிகேட்டர் ப்ளஸ் மாடிஃபைட் பிசிஆர். யாருக்காவது மாடிஃபைட் பிசிஆரை தனியாக ட்ரேட் பண்ணணும்னா யூ கேன் குட் டூ தேட் ஆஸ் வெல். ஐ பர்சனலி எஸ் டூ, பட் மோஸ்ட் ஆஃப் த டைம் ஐ கம்பைன் டெக்னிக்கல்ஸ் வித் இட். சிம்பிள், உங்களோட டெக்னிக்கல் சார்ட் பார்க்கறதுக்கு உங்களுக்கு நல்லா தெரியும், சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ்லாம் நல்லா பார்ப்பீங்க, நல்லா சார்ட் பேட்டர்ன்ஸ்லாம் அப்சர்வ் பண்ணுவீங்கனாக்கா அது கூட நீங்கள் இதை கிளப் பண்ணிங்கன்னா பெஸ்ட் ரிசல்ட்ஸ் கிடைக்கும் உங்களுக்கு. ஓகே ஸோ ஐ ஹோப் இன்னித்து வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், எப்படி பண்ணணும் எல்லாம் புரிஞ்சிருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கூடிய சீக்கிரம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் எல்லாருக்கும் நன்றி.